ஃப்ரெண்ட்ஸ், நான் செலின் பேசுகிறேன். லாஸ்ட் மந்த் தமிழ்நாடு டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. 4th அக்டோபர்லேருந்து 30th அக்டோபர் வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி க்ரோ த்ரூ பண்ணியாகணும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நான் லாஸ்ட் மந்த் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஒரு ஐக்கான் தெரியும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்த போஸ்டிங்க்கு, அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் காமர்ஸாக இருந்தால் காமர்ஸ்லேயே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரியம், இ காமர்ஸ் பிரியம், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் பிரியம். ஸோ அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து போட போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி டிஃபர் ஆகும், அதே மாதிரி கேட்டகரி வைஸில் வேகன்சி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாததெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், பிஜியோட டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டு செட்டு இதெல்லாம் குவாலிஃபை ஆகியிருந்தால் அந்தக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எஜினா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டைரக்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் கீழே நோட்டிபிகேஷன் பிரஸ் ரிலீஸ் இருக்கு. நோட்டிபிகேஷன் வேணா இந்த பக்கத்துல கிளிக் ஹியர் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பார்த்துக்கலாம். சோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இல்லையா, சோ அங்க கிளிக் ஹியர் இருக்குது பாத்தீங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 4th உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் சப்மிஷன் வந்து 30th அக்டோபருக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கால் லெட்டரும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டேட்லாம் வந்து லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கெலாம் கால் லெட்டர் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஹவு டு அப்ளை இருக்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஹவு டு அப்ளை கிளிக் பண்ணுங்கள், எப்படி அப்ளை பண்ணுறதுனுக்கான டீட்டெயில் வரும். ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாகின் இருக்குது இல்லையா. ஸோ இல்லை நியூ யூசருக்கு, ரிஜிஸ்டர் யூசருக்கு, ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ யூசரை கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்டர் யூசர்ன்றது நீங்கள் ஒன்ஸ் ஒரே நேரத்தில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளிகேஷனே ஃபுல் அப்ளிகேஷனாக அப்ளை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, சப்போஸ் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் வந்து லேட்டராக பண்ணணும்னாலும் பண்ணலாம். அப்படி லேட்டராக நீங்கள் வரும்போது ரிஜிஸ்டர் கேண்டிடேட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஆகுனால நம்ம நியூ யூசரை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நியூ யூசரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து சைன் அப் ஃபார்ம். சைன் அப் ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளை ஃபார், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ரெண்டு கேட்டகரி இது, ஒன்று வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு காலேஜில் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணணும். உங்கள் நேம் வந்து உங்கள் எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நேஷனாலிட்டி, இந்தியனா, அதர்ஸாக சூஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான். ஸோ இங்கே கேலண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, இயர் வந்து கிளிக் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஏஜ் அசான் இருக்குல்ல, இங்கே வந்து உங்களுடைய ஏஜு, இயரு, மந்த்து, டேட்டுன்னு அதுவே வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்லெட்டு இல்லை நெட்டு இல்லை பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இங்கே எஸ்னா எஸ்ல நோனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணோம். ஸோ அதை வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் நீங்கள் இங்கே என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வரலன்னா சென்ட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு இந்த இடத்துல தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்காக உங்கள் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா இங்கே இந்த இமேஜ் ஒன்று இருக்குது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோ இல்லைனா வந்து அல்ஃபாபெட்டிக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுக்கணும். நீங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ். இதில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ப்ளீஸ் கிளிக் ஏ டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜில் உங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும், அதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது ஓல்டு பாஸ்வேர்டில் அவங்க சென்ட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுங்க. இதுக்கப்புறம் ஒரு பேஜில் ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த சின்ன பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம் ஹையா ஃபுல்லி ரீடுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கொடுத்த டீட்டெயிலாம் இருக்கும். இப்போ போஸ்ட் அப்ளை ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எது செலக்ட் பண்ணீங்களோ அதை அது காட்டும். அதே மாதிரி உங்கள் நேமை வந்து காட்டும். இங்கே வந்து ஃபாதர் நேமை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் மதர் நேம் டைப் பண்ணணும். கீழே உங்கள் பர்த் டேட் ஆஃப் பர்த் காட்டும், உங்கள் ஏஜை காட்டும். ஜெண்டரில் போயிட்டு நீங்கள் என்ன ஜெண்டரோ சூஸ் பண்ணணும். மேல்னா மேல், ஃபீமேலில் ஃபீமேல் சூஸ் பண்ணிட்டு ஒரு ஜெண்டர் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் காட்டும், என்ன நேஷனாலிட்டி காட்டிடும். கீழே வந்து நேட்டிவிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாட்டில் எங்கே பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஸ்டேட்டாக இருந்தால் அதர் வந்து சூஸ் பண்ணணும். அதர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் வந்து அதர் நேட்டிவிட்டி காட்டும், அதில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டிருப்பாங்க. ஆமான்னா ஆமாம், எஸ்னா எஸ்ல நோனா நோன் கொடுத்துருங்க. கீழே வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதாக கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சைடில் உங்கள் கம்யூனிட்டி வந்து ஓசின்னு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆர் யூ ஆல்ரெடி இன் கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா எஸ்ஸும் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் கம்யூனிட்டி எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதுன்னு எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் கம்யூனிட்டி காட்டும். கம்யூனிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும். ஒவ்வொரு அது சைடில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் இருக்கும், நீங்கள் என்ன ரிலீஜியஸோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபில் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வந்து நீங்கள் அந்த ஐடி ப்ரூஃபோடைய நம்பரை வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். பர்மனெண்ட் அட்ரஸ் 1 வந்து உங்கள் அட்ரஸோட ஃபர்ஸ்ட் லைன் கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் 2 வந்து உங்கள் அட்ரஸோட செகண்ட் லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் சூஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வில்லேஜ் ஆர் சிட்டி டைப் பண்ணிவிட்டு உங்கள் பின்கோடு கொடுங்க. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து இதே அட்ரஸாக இருந்தால் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் சேவ் அண்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் 10th 12th யூஜி பிஜி இதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க. 10th-க்கும் 12th-க்கும் சேம் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10th-க்கு பார்த்துருவோம். 10th-க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருப்பாங்க. அதாவது எந்த போர்டு கேட்டு நீங்கள் 10th படிச்சிங்க, ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சிலபஸ் படிச்சிங்களோ அது உங்கள் நேம் ஆஃப் த போர்டாக இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கேலண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிட்டு டன் கொடுக்கணும். டன் கொடுத்தா தான் வந்து அது செலக்ட் ஆகும். அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்றதை இங்கே
டைப் பண்ணிடுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக சூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் மீடியம்னா இருந்தாலும் அதையும் சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்தில் ஹாவ் யூ ஸ்டடி தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ், அதாவது செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் தமிழ் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துப்பாங்க, இல்லை ஃப்ரெஞ்ச் எடுப்பாங்க, வேறு லாங்குவேஜ் எடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிச்சிங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துடுங்க. அதே தான் டுவெல்த்துக்கும். டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டு, எந்த போர்டு மந்த் அது இயர் ஆஃப் பாசிங், எப்போ எந்த மந்த் இயர்ன்னு சொல்லி மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை அங்கே அதை வந்து டைப் பண்ணிவிடுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து செகண்ட் லாங்குவேஜ் என்ன படிச்சிங்க அதை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் டீடைல் வந்து ஃபில் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா டிகிரி நேம் கீழே வந்து பேச்சுலர் டிகிரி இல்லை யூஜி பிஎட் இன்டெகிரேட்டடாக கேட்டிருக்கோம், நீங்கள் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் குரூப், இங்கே வந்து ஒரு 8 சப்ஜெக்ட் குரூப் இருக்கும், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் குரூப்பில் வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்டில் வந்து உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் கோர் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் எதுவோ காமர்ஸா இல்லை வந்து காமர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவோ அது அந்த மாதிரி உங்களோட மெயின் சப்ஜெக்ட் இங்கே வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அதுக்கும் மெயின் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அது நிறையா மெயின் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மெயின் சப்ஜெக்ட் எதுவோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிடணும். அப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடிஸ் ஃப்ரம் அண்ட் டூன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த இயர் வந்து உங்களோட காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அதை வந்து இந்த காலத்தில் அந்த கேலண்டர் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களோட ஜாயினிங் இயர் வந்து செலக்ட் பண்ணுங்க. டூல வந்து நீங்க எந்த வருஷம் ரிலீவ் ஆனீங்க, எந்த இயர் வந்து உங்க காலேஜ் விட்டு ரிலீவ் ஆனீங்களோ அந்த இயரை வந்து இந்த கேலண்டர் ஐகானை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுங்க. நீங்கள் இயர் தான் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சிங்க அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட் ஸ்டடியில் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேமை வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அது வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை வந்து ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா ஆமாம் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நீங்கள் பார்ட் டைமில் படிச்சிங்களா, ரெகுலரில் படிச்சிங்களா, டிஸ்டன்ஸில் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரெகுலர்னா ரெகுலர், பார்ட் டைம்னா பார்ட் டைம், டிஸ்டன்ஸில் ஓப்பன் யூனிவர்சிட்டினா அது எதுவோ நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து உங்களுடைய மார்க்ஸ் பர்சன்டேஜை வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன மீடியமில் படிச்சிருப்பீங்க, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், என்ன மீடியமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷில் தான் படிச்சிருப்போம். அப்புறம் இங்கிலீஷில் படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு பேப்பர் லாங்குவேஜ் வரும், இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் வரும். ஸோ நீங்கள் சப்போஸ் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஹாவ் யூ ஸ்டடி தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து எஸ்ன்னு கொடுங்க. இல்லை தமிழ் தவிர்த்து வேறு ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து நோன் கொடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது, அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். என்ன டவுட்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் வந்து எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லும் போது அங்கே வந்து 10+2+3 பேட்டர்னில் படித்தவங்க தான் அப்ளை பண்ணணுமா, அதர் தென் திஸ் பேட்டர்ன்ஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டவுட் என்னதுன்னா 10+2+3 வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் முடித்தவங்களும் வருவாங்களா இல்லை இன்ஜினியரிங் கோர்சஸ் முடித்தவங்க வரமாட்டாங்களான்றது தான் டவுட். ஏன்னா இன்ஜினியரிங்றது 4 இயர்ஸ், அப்போ 10+2+4 இருந்தானே வரும், அதனால அவங்க எலிஜிபிளா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா இந்த 10th முடிச்சோடனே 12th பண்ணாமல் அந்த டிப்ளமோ கோர்சஸ் பாலிடெக்னிக் இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த +2 பேட்டர்ன் வராது. ஸோ அதுக்காக அது அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா சில ஸ்டேட்டில் வந்து இந்த +10, +2, +3 பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஸோ இன்னொரு பெரிய டவுட்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எங்கேயுமே வந்து பிடெக் இல்லை எம்டெக் அந்த மாதிரியான எந்த வார்த்தையும் மென்ஷன் ஆகலை. ஸோ அதனாலேயே ஒரு பெரிய சந்தேகம், அவங்க எலிஜிபிளாக இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்டு எலிஜிபிள் இல்லை எலிஜிபிள் இல்லைன்றதை பற்றி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து எல்லோரும் இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகணும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயம் சொன்னாலே, ஸோ அதுக்காக இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா இன்ஜினியரிங் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அலோட் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கோம், அப்படி சொல்லலை. அதே மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் நிறையா இருக்குதுன்றதுனால அவங்களும் அப்ளை பண்ணலான்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் அப்ளை பண்ணால் நானும் செலக்ட் ஆகும் உங்களுக்கு 100% தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு தான் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, மற்ற எல்லா க்ரைட்டீரியாவும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் அப்ளை பண்ணால் அது அக்செப்ட் தான் பண்ண போகுது. ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ சான்சஸ் நிறையா இருக்குது, அதனால் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இல்லை அப்படி அப்ளை பண்ணக்கூடாது, இவங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஜி டீட்டெயில் கொடுத்தோன்னே பிஜி டீட்டெயில், பிஜி டீட்டெயிலும் அதே மாதிரி தான். ஸோ வந்து அவங்க எந்த டிகிரி டிப்ளமோ நேம் அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜி எம்ஏட் இன்டெகிரேட்டடா, இல்லை மாஸ்டர் டிகிரியா, இல்லை பிஜிலே பிஎட் இன்டெகிரேட்டட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்டெகிரேட்டட் பிஜி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சப்ஜெக்ட் குரூப்பு அதே மாதிரி 8 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அது அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவலண்ட் அவைலபிள் ஃபார் சப்ஜெக்ட் செலக்டன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்காக ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சப்ஜெக்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களை அதே மாதிரி பீரியட் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம், ஸோ எந்த இயர் வந்து உங்கள் பிஜி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த இயர் வந்து ரிலீவ் பண்ணீங்கன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணோன்னே உங்கள் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் நேம் வந்து டைப் பண்ணுங்க, எந்த மந்த் இயர்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி உங்கள் இது வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியே கேட்டிருக்காங்க, எஸ் இல்லை நோன் கொடுத்துருங்க. பார்ட் டைமாக ஃபுல் டைமாக டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மீடியமில் படிச்சிங்கன்றதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து கேட்கல பாருங்கள், நீங்கள் தமிழ் வந்து ஏதாச்சும் ஒரு பாடமாக படிச்சிங்களா இல்லைன்னு கேட்கல, ஏன்னா பிஜியில் வந்து நம்ம லாங்குவேஜ் படிக்க மாட்டோம், அதனால் இதில் கேட்கல. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹெம்ஃபில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் அதோட மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்கும். இந்த ஹெம்ஃபில் நீங்கள் சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து போஸ்ட்டுக்கு சூஸ் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான்னு கேட்குறாங்க. ஆமான்னு ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த பீரியட் வந்து எம்ஃபில் ஜாயின் பண்ணிங்க, ரிலீவ் ஆனீங்க, அந்த இயரை டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் டியூரேஷன் அதில் காட்டிடும், யூனிவர்சிட்டி எது அதை கொடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த காலேஜை வந்து டைப் பண்ணிவிடுங்க, எந்த வருஷம் மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டா, அப்படியே எஸ் இல்லை நோன் கொடுத்துட்டு ரெகுலராக பார்ட் டைமான்னு சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க, எம்ஃபில் வந்து ரெகுலராக பண்ணவங்க மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ்லலாம் பண்ணால் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அதனால் பார்த்து இதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வந்து பர்சன்டேஜ் ஒப்டெயின் பண்ணிங்கன்னு டைப் பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னா தமிழ் எதுவோ அதை கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அடிஷ்னல் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்த பிஹெச்டி பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நெட்டு எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா நெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மூணுமே குவாலிஃபைனா மூணுமே செலக்ட் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ரெண்டுனா ரெண்டுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயிலை வந்து கீழே வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிஹெச்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த மோடில் படிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அந்த டேட்டு, உங்களுக்கு வைவா கேட்டிருப்பாங்க அந்த வைவா டேட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டி நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பிஹெச்டிக்கான டீட்டெயிலு. இதே வந்து ஸ்லெட்டு அப்புறம் நெட்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும், உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ரோல் நம்பர் தான், அப்ளிகேஷன் நம்பர் வேறு, அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கூடாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் அதுவே காட்டுது. அதுக்கப்புறம் எந்த ஏஜென்சி உங்கள்
எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நெட்டாக இருந்துச்சுன்னா நெட்டுக்கு இப்போ வந்து அதாவது ஜூன்லேருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி, அதுக்கு முன்னாடி வந்து யூஜிசி கிராண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ அந்த மாதிரி எந்த ஏஜென்சிக்கே நீங்கள் எக்ஸாம் எழுந்தீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸிங், எந்த இயரில் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்னு இருக்கும். பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டேட்டட் இன் தமிழ் மீடியம். தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ரிசர்வேஷன் கிளைம் பண்ணால் இங்கே வந்து எஸ் இல்லை நோன்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மீடியம்னா எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன் கொடுங்க. அப்புறம் மதர் டங், உங்கள் மதர் டங் எதுவோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில் கொடுக்கணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா நோன் கொடுத்துருங்க. எஸ்என் கொடுத்தீங்கன்னா எந்த காலேஜில் ஒர்க் பண்ணீங்கன்றது காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணீங்க அதுவே வந்துடும். நீங்கள் எந்த சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்டே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த பீரியடில் ஒர்க் பண்ண முடிச்சிங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணீங்கன்னு இதில் காமிச்சிடும். ஸோ நீங்கள் சப்போஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்ன்னு கொடுத்து இந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர் மந்த் டேஸ்னு இங்கே காமிச்சிடும். நீங்கள் அப்படி சப்போஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஃபோட்டோ அப்லோட் பேஜஸ் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து சூஸ் ஃபைல் இருக்கிறதே அதை கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எங்கே உங்கள் எந்த ஃபோல்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆகும். உங்கள் ஃபோட்டோஸ் வந்து 20 KB 20 KBலேருந்து 60 KB சைஸில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸிட் ஆனாலும் கம்மியானாலும் அக்செப்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபைல் ஃபார்மேட் வந்து JPG இல்லைன்னா JPEG இல்லைன்னா PNG இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். வேறு எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் இமேஜ் அக்செப்ட் ஆகாது. அதே மாதிரி 6 மந்த்துக்குள்ளே இருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளியர் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதே ஃபைல் ஃபார்மேட்டு தான் JPEG PNG இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் 10th mark sheet 12th mark sheet அப்புறம் வந்து PG டிகிரி சர்டிஃபிகேட், இந்த செட்டு நெட்டு சர்டிஃபிகேட்டுன்னு தான் அது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் PDF ஃபார்மேட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ ஃபோனில் செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலோ இல்லைனா வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தாலோ அது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் அதை PDF வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஃபோட்டோஷாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய நேம் வந்து அந்த ஃபைலோட நேம் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இல்லாமல் வந்து நேம் இருக்கணும். அதாவது சப்போஸ் நீங்கள் 10th mark sheet டைப் பண்ணி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், 10TH ஸ்பேஸ் விட்டுட்டு மார்க் ஷீட்னு நீங்கள் ஏதாச்சும் எழுதுனீங்கன்னா அந்த ஸ்பேஸ்லாம் விட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ ஷார்ட்டாக நேம் கொடுங்க. வெறும் 10th கொடுத்தா கூட போதும், இல்லை MS மட்டும் கொடுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ட்டான நேம் ஃபைல் நேம் கொடுங்க. ஃபைல் நேம் பெருசாக கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் ஆகாது. அதுமாரி நேம் நடுவில் ஸ்பேஸ் இருந்தாலும் அது அக்செப்ட் ஆகாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஃபைல் வந்து 1 MBக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது, PDF ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஃபைல் நேம் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். ஸோ ஒரு ஒருக்கும் அப்லோடு கொடுத்துட்டு சூஸ் ஃபைல்னு இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து நீங்கள் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் க்ரீன் டிக் காட்டும். க்ரீன் டிக் காட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் எடிட்டில் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயிலேருந்து எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாமே வரும். ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் வரணும்னா ஒரு ஒரு எடிங் கீழே வந்து எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் போனீங்கன்னா
நீங்கள் ஃபில் பண்ண பேஜஸ் ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு உங்களோட சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணினே வாங்க, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த ஹபோ டெக்ளரேஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டெக்ளரேஷன் ஓப்பன் ஆகும், சின்னதாக ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஐ அக்செப்ட் த ஹபோ டெக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். பேமெண்ட் பேஜில் பேமெண்ட் மோடு ஆன்லைன்றது கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் யூசர் ஐடி காட்டும், உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து காட்டும். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும்தான் 300, அவங்கள தவிர்த்து வர எல்லா கேட்டகரிக்கும் வந்து 600 வரும். அப்புறம் ஐ அக்ரி டுன்றதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் இமேஜ் வரும், அது வந்து ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு கண்டினியூ கேட்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் சைட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய கார்டு டீட்டெயிலெலாம் கேட்கும், இதில் போய்ட்டு உங்கள் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. உங்கள் எந்த கார்டோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அந்த கார்டோட நம்பர் கொடுத்துட்டு எக்ஸ்பைரி டேட்டும் அதுலேயே இருக்கும், மந்த் அண்ட் இயர் கொடுத்துருங்க. சிவிவி அந்த கார்டு பின்னாடி லாஸ்ட்டு 3 digit நம்பர் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த கார்டோடு அந்த கார்டுக்கான அந்த கார்டு யார் நேமில் இருக்கோ அவங்களோட நேம் இங்கே கொடுத்துட்டு பேனவுன் கொடுத்துடுங்க. ஓடிபி கேட்டுச்சுன்னா ஓடிபி வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் ஜெஜினா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.